நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் தற்போது உருவாயிருக்க படம் தான் பீஸ்ட். இந்த ஒரு படத்துக்கான டீசர் அல்லது ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். நேற்று பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய டைரக்டர் நாளை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ சீக்கிரம் படத்துக்கான டீசர் அல்லது ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒருத்தான அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெளியாயிருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் இந்த ஒரு அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. மாலை 6:30 மேலே இந்த ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. ஒரு குட்டி மோஷன் போஸ்டர் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வருகிற ஏப்ரல் மாதம் 2 பீஸ்ட் படத்துக்கான அபிஷியல் ட்ரெய்லர் மாலை 6:00 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டாக சன் பிக்சர்ஸே தற்போது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பீஸ்ட் படத்துக்கான ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர் மத்தியிலையும் இந்த படத்தை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் தியேட்டர் ஓனர்ஸ் மத்தியிலையும் ரொம்பவே அதிக ஒரு ஆர்வத்தை இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட் படமான KGF சாப்டர் 2 வருது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு படத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு போட்டி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவா பீஸ்ட் படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஸ்கிரீன் கிடைக்கும். ஸோ மற்ற ஸ்டேட்ல இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக பீஸ்ட் படத்துக்கான ட்ரெய்லர் தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரமான ட்ரெய்லரை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பீஸ்ட் படத்தை கம்மியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதிகப்படியான தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஸ்கிரீனில் பீஸ்ட் படம் தான் வெளிவர இருக்கு. பீஸ்ட் படத்துக்கான ட்ரெய்லர் தான் எந்த மாதிரி சுச்சுவேஷனாக ஏற்படுத்துது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏப்ரல் மாதம் 2 மாலை 6:00. இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.